நம்ம பாரதி கண்ணம்மால நடித்த ரோஷினி கண்ணம்மா கேரக்டரை அவங்கள விட யாருமே பர்ஃபெக்டாக பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸோடைய நெஞ்சில் இடம் பிடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். திடீர்னு பாரதி கண்ணம்மா விட்டு விலகினாங்க, அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதாவது நிறைய பட வாய்ப்புகள் வருது, அதனால் வந்து பாரதி கண்ணம்மாவில் என்னால் டேட்ஸ் கொடுக்க முடியல, இதன் காரணமாக தான் நான் வந்து பாரதி கண்ணம்மாலேருந்து விலகுகிறேன் அப்படின்னு சொல்லி ரோஷினி வந்து ஒரு பதிவு வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேப் இருந்துச்சு. திடீர்னு குக் வித் கோமாளி சீசன் 3 ஆரம்பிச்சாங்க, நம்ம ரோஷினி டபால் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ரோஷினி பார்க்குறதுக்கு ரொம்ப ஷைனிங்காக பாலிஷாக ரொம்ப மாடர்னாக தெரிகிறாங்க. கண்ணம்மாவுடைய கெட்டப்பில் இந்த சாரியிலே பார்த்ததுக்கப்புறம் திடீர்னு ரோஷினியை இவ்வளோ அழகாக மாடர்னாக பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தொடர்ந்து வந்து இன்ஸ்டாகிராமில் புது புது போஸ்ட்டாக போட்டுட்ருக்காங்க. ஒரு ஒரு போஸ்ட்லேயுமே நம்ம ரோஷினியை பார்க்கும் பொழுது இது கண்ணம்மாவா இது அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் அவங்க படத்தில் நடிக்க போகிறதா தானே சரி போனாங்க, திடீர்னு குக் வித் கோமாளிக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்களே, அப்போ படம் என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழும்புற மாதிரி தான் எனக்கும் எழும்புது.